பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல் சார்ந்த பிரச்சனைகளும் அதை தீர்க்கும் உணவு முறைகளும் பற்றி தான். பொதுவாக 90% முதியவர்களுக்கு இந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அதாவது அவங்களுக்கு பல் சொத்தை ஏற்படும். இந்த பல் சொத்தையானது ஒரு நாளடைவில் பல் கீழே விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல் கொட்டும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை அவங்கள உணர முடியாது. சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா மென்று சாப்பிட முடியாது. அதே இல்லாமல் அந்த டேஸ்ட்டு குறைபாடும் ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இந்த குறைபாடு இருக்கும், சத்து குறைபாடு, நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ் வர ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம சரியான உணவு முறையை கடைப்பிடிக்கணும். ஸோ பொதுவாக அவங்களால சாப்பிட்ற கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம மாறுபடுத்துவோம். இப்போ அவங்களால ஓரளவுக்கு கடித்து சாப்பிட முடியும் அப்படின்னா அவங்களுக்கு செமிசாலிட் டயட் கொடுக்கலாம். அதாவது ஒரு ரெகுலர் டயட், செமிசாலிட், அதுக்கப்புறமா லிக்விட் டயட். இப்போ ரெகுலர் டயட்ன்றது நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய எந்த கன்சிஸ்டன்சியில் மாற்றம் இல்லாதது ரெகுலர் டயட். அவங்களால அந்த மாதிரி சாப்பிட முடிஞ்சால் அவங்க அப்படியே சாப்பிடலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு சில பற்கள் விழுந்திருக்கு, அவங்களால ஃபுல்லாகவே கடித்து சாப்பிட முடியாதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்த மாடிஃபிகேஷன் போகலாம். அதாவது அவங்களுக்கு இன்னும் நம்ம ஒரு செமிசாலிட் டயட் மாதிரி கொடுக்கலாம். இல்லை ரொம்ப அவங்களால கடித்து சாப்பிட முடியாத நிலைமையில் அவங்களுக்கு லிக்விட் டயட் போகலாம். இப்போ செமிசாலிட் டயட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு 80 முதிர்ந்தவர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு செமிசாலிட் டயட் கொடுக்குறோன்னா, நம்ம வீட்டில் ஒரு 1.5 குழந்தைக்கு எந்த மாதிரியான ஒரு பதத்தில் சாப்பாடு கொடுப்போமோ அந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் நம்ம அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். அதாவது ஒரு சாதமே எடுத்தாலும் அப்படியே அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அது அவங்களுக்கு நல்ல மசிச்சு கொடுக்கணும், வெல் மேஷ்ட் ரைஸாக இருக்குன்னா. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல டபுள் டைம், ஒரு 2 அவங்களுக்கு அந்த அரிசியை வேக, நல்ல குழைய வேக வச்சு, அது எதுலேயுமே மிக்சியில் போடக்கூடாது, நல்ல குழைய வேக வச்சு அந்த மத்தில் கடைஞ்சி அவங்களுக்கு அதில் தயிர் கலந்து கொடுக்கலாம், இல்லை திக்கான பருப்பு கலந்து கொடுக்கலாம், இல்லை ரசம் கலந்து கொடுக்கலாம், அது கூட காய்கறிகள் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ காய்கறிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர் காய்கறிகள் நிறைய கொடுக்கலாம். ஏன்னா நீர் காய்கறிகள் நீங்கள் சமைச்சிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த பூசணிக்காய், புடலங்காய் போன்ற நீர் காய்கறிகளை பருப்பில் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற ஒரு ஐ ஃபைபர்ஸோடு இது சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட அவங்களுக்கு இட்லி, அதாவது இந்த ஸ்டீம்டு ஐட்டம்ஸாக கொடுக்கலாம். இட்லி, அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்ச தோசை, இடியாப்பம், ஆப்பம், அதுக்கப்புறம் அவல் பாலில் கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி உணவு முறையை அவங்களுக்கு கொடுக்கலாம். கிச்சடி கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதை நம்ம வீட்டில் பண்ணுற மசாலாக்களை அதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த மசாலா ஆட் பண்ணும் போது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஜீரணக்கோளாறு வருதுன்னா நம்ம அப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப லிக்விடாக தான் சாப்பிட முடியுது, பற்கள் ரொம்ப கொட்டி போச்சு, அவங்களால சாப்பிட முடியாதன பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாமே நம்ம கொஞ்சம் லிக்விடாக குடிக்க ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்ப லிக்விட்ஸாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பிளட் சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதனால இந்த ரொம்ப தின்னான கஞ்சியாக நம்ம கொடுக்காம ஒரு திக்கான பாரேஜாக கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு அரிசி கஞ்சி பண்ணுறோம், அதில் நிறைய தண்ணி ஊற்றாமல் 2 அதை நல்லா மிக்சியில் பொடிச்சுட்டு, கூட அதுக்கு அடிஷ்னலாக ஒரு எனர்ஜி சேர்க்கறதுக்கு நம்ம புரதம் சேர்க்கறதுக்கு நம்ம பருப்பையும் கூட நல்லா மசிச்சு அந்த கஞ்சியிலே சேர்த்துக்கலாம். என்ன மாதிரி காய்கறிகள் சீக்கிரமாக மசியுமோ அதையும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திக் பாரேஜ் கொடுக்கலாம். அவங்களுக்கு டயபெட்டிக் இல்லைனா மில்க் ஷேக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், திக் ஸ்மூதிஸ் மாதிரி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட் பவுடர், இதெல்லாமே பொடி பண்ணி அவங்களுக்கு தண்ணியில் இந்த தண்ணியோ மோரோ சூப்பு ஜூஸ் இதெல்லாம் கலந்து நம்ம கொடுக்கலாம். இது எதுவுமே சாப்பிட முடியல அவங்களாலன்ற பட்சத்தில் நம்ம நியூட்ரியன்ட் சப்ளிமெண்டேஷனுக்கு போகலாம். நியூட்ரிஷன் சப்ளிமெண்டேஷன் அவங்களா தானாக எடுத்துக்கக்கூடாது, கட்டாயமாக அவங்க ஒரு டாக்டரோ இல்லை டயட்டிஷியனோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு உணவு முறையை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கட்டாயமாக ஒரு டெஃபிஷியன்சியை அவங்க தடுக்கலாம். இதே போல் வேறு ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் பவானி, டயட்டிஷியன். நன்றி, வணக்கம்.